வல்லவனுக்கு வல்லவன் நம்ம வல்லவனுக்கு வல்லவன் நிகழ்ச்சியை நிறைய ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடச்சிருக்குது இந்த எபிசோட்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி இனி வரப்போகிற எபிசோட்ஸ்லையும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம் சரி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இது வல்லவனுக்கு வல்லவன் பொது அறிவின் புதிய வடிவம் வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் மூணு ரவுண்ட்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாஸ்டர் பர்ஃபார்மர் Second round mock press and third round you are the master. இன்னைக்கு இந்த மூணு ரவுண்ட்ஸையும் கலக்கிறதுக்காக மூணு கண்டெஸ்டன்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. வாங்க அவங்களை பார்க்கலாம். I am சந்தானம், நாகை மாவட்டம், மயிலாடுதுறை. என் பேர் ஜெயஸ்ரீ, நான் ஒரு ஹோம் மேக்கர், நான் சென்னையில இருந்து வரேன். பாக்கியராஜ், தஞ்சாவூர் மாவட்டம், கொக்கூர் வில்லேஜ். ஆல் தி பெஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ். மூணு கண்டெஸ்டன்ட்ஸ் ரெடி, மூணு ரவுண்ட்ஸ் ரெடி. யாருக்காக வெயிட் பண்றோம்? உங்களுக்கே தெரியும் வேற யாருங்க அறிவின் அற்புதம் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் வல்லவனுக்கு வல்லவன் அவர் கிரேட் ஜீனியஸ் டாக்டர் ஜி எஸ் பிரதீப் வெல்கம் டு எட்டாவது எபிசோட் ஆஃப் வசந்த் டிவியின் வல்லவனுக்கு முதல் ரவுண்ட் மூணு போட்டியாளர்கள் டிஃபரெண்டான பெர்ஃபார்மன்ஸ் அவரது இதயத்தில் இருந்த ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் நடத்த போகிறேன் அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ரெண்டு மினிட் வீதம் டைம் கிடைக்கும் வித்இன் த லிமிட்டட் டூ மினிட்ஸ் யூ ஷுட் பெர்ஃபார்ம் த பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தட் இஸ் த மாஸ்டர் பெர்ஃபார்மர் அண்ட் பாக்யராஜ் வாங்க வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் நான் பண்ண போகிறது நான் ஸ்டாப் நான் சென்ஸ் ஸ்பீச்சுன்னு சார் நான் ஸ்டாப் நான் சென்ஸ் ஸ்பீச் சரி பிறர் கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பொதுவாக நீங்கள் கருதி கொண்டிருக்கிற அந்த கருத்தை நான் எப்போதுமே மறுத்ததில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த கருத்தேற்பு கூட்டத்தை நடத்துவதாக சிலர் தவறாக நினைத்து கொண்டிருக்கும் அந்த கருத்தை மட்டும் நான் உடன்படவில்லை என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்பிக்கையில் நான் வேறொரு கருத்தை சொல்லிவிடுவேன் என்று எப்போதும் நீங்கள் தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக நான் துண்டு பிரசுரம் அடங்கிய கருத்தரங்கத்தை விநியோகித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாலே எதிர்க்கட்சியினர் நான் இதுக்கு கூப்பிடவில்லை என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை என்னுடைய நண்பர் கண்ணன் அறிவுறுத்தியதன் காரணமாகவே அவர் கருத்தை நான் சேர்த்தே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து இக்கட்டுக்கு நான் வந்திருப்பதாக சிலர் நினைத்துக் கொண்டிருக்கும் கருத்து தவறானது என்பதை கூறிக்கொள்கிற இந்த கருத்தேற்பு கூட்டத்தில் மட்டும் நீங்கள் வேறு ஒரு கருத்துக்கு தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்பதை என்னுடைய கருத்து உணர்த்தும் என்கிற நம்பிக்கையில் நாம் ஒரு புதிய கருத்தை ஒருபோதும் உருவாக்கிவிடக் கூடாது என்கிற கருத்தேற்பாக இது இருக்க வேண்டும் என்கிற கருத்தில் மட்டும் எனக்கு உடன்பாடு உண்டு என்று கூறிக்கொள்கிறேன் வாங்கம்மா பேர் என்னங்கம்மா ஜெயஸ்ரீ என்ன பண்ண போறேன் நான் வந்து ஒரு செமி கிளாசிக்கல் அதாவது டிவோஷனல் சாங் பாட போறேன் கலைகள் எல்லாம் அள்ளி தருபவளே கலைகள் எல்லாம் அள்ளி தருபவளே இளம் கண்ணி தமிழாய் திகழ்பவளே நல்ல கலைகள் எல்லாம் அள்ளி தருபவளே புலவரெல்லாம் புகழ் கலைமகளே நல்ல அறிவு பொங்கி ததும்பும் திருபுருவே நல்ல கலைகளெல்லாம் அள்ளி தருபவளே இளம் கன்னி தமிழாய் திகழ்பவளே நல்ல கலைகள் எல்லாம் அள்ளி தருபவளே வெரி குட் தேங்க்யூ ஸோ சார் வாங்க உங்க பேரு சந்தானம் சரி சந்தானம் சொல்லுங்க என்ன பண்ண போறேன் கவிதை சொல்ல கவிதை சொல்ல போறேன் சரி சொல்லுங்க நம்முடைய சாரும் அவருடைய துணைவியாரும் ஒரு தோட்டத்துக்கு செல்கின்றார்கள் திடீரென்று அந்த தோட்டத்திலிருந்து நம்முடைய சார் வந்து வந்துடுறாரு அப்போ மனைவினுடைய ஆதங்கம் சோளம் விதைக்கையிலே சொல்லிவிட்டு போன மச்சான் சோளம் பயிராச்சு நீங்கள் சொன்ன சொல்லு பொய்யாச்சு உடனே சார் உன்னுடைய ஆதங்கம் இடி இடித்து மழை பொழிந்தாலும் குடைபிடித்து நான் வருவேன் குணமையிலே தூங்கிவிடாதே இது ஒரு கருத்து அடுத்து சாலை ஓரம் ஒரு பருவ மங்கை நடந்து செல்கின்றால் அப்பொழுது ஒரு இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவன் அவனுடைய இனக்கவர்ச்சி எப்படி இருப்பது என்பதை இங்கு பார்ப்போம்
அண்ணன் நடையழகி அலங்கார உடையழகி சின்ன சிரிப்பழகி ஒட்டு மாம்பழ கண்ணழகி நீ சித்திரமா நடக்கையிலே என் மனசு குலுங்குது. அடுத்து பாரதிதாசனுடைய கவிதை. காலையிலும் பருதினிலே அவளை கண்டேன் அந்த சூளையிலே மலர் தலிகையிலே தொட்ட இடமெல்லாம் தட்டுப்பட்டாள் அவள் யார் சூரியன். நன்றி. மூணு பார்ட்டிசிபென்ட்ஸும் டிஃப்ரெண்டான மூணு பெர்ஃபார்மன்ஸ் இங்கே நடத்தி இருக்கிறது. சந்தானம் அவரது பேர் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ராமா ஸ்டைலில் தான் சொல்கிறது. அதே மாதிரி உங்கள்கிட்ட என்னுடைய கேள்வி, அது ட்ராமாவை பற்றி சொன்னப்போ உங்கள்கிட்ட என்னுடைய ஒரு கேள்வி கேட்கணும். இப்சனுடைய மிகப்பெரிய ட்ராமா எது? இப்சன், ஹென்றி இப்சன் அந்த இந்த உலகிலே மிகப்பெரிய ட்ராமாட்டிஸ்டுடைய மிகப்பெரிய ட்ராமா எது? ஸோ நாம் இப்போது திரும்பி வர போகிறேன். ப்ரொஃபஷனல் ட்ராமா ஸ்டைலில் எங்கனே எந்த மாதிரி சொல்லும் இந்த சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு இதோ திரும்பி வர போறேன். உங்கள் இதயத்திற்குரிய உங்கள் பாசத்திற்குரிய வெல்கம் பேக் டு வசன் டிவியின் வல்லவனுக்கு வல்லவன். வல்லவனுக்கு வல்லவன்ல இரண்டாவது ரவுண்ட்ல நாங்க போக போறேன். மூணு டிஃப்ரெண்டான பர்சன்ஸ் அவரை சந்திப்ப போறேன். அவருக்கு என்ன உங்ககிட்ட பேச வேணும், அதுக்கப்புறம் என்னுடைய கேள்விக்கு அவர் இந்த மாதிரி பதில் சொல்றேன், அதெல்லாம் பார்க்க போறேன். இரண்டாவது ரவுண்ட், இரண்டாவது ரவுண்டுடைய பேர் என்ன? மோக்ரஸ். சிம்பாலிக் அரசியல்வாதி. பேர் பொதுவான ஒரு பேர் கொடுக்கலானாலும் வேண்டாம். ஓகே, டாக்டர் பந்து ரோஸ் ஃபிரோசி பர்ரூஸ் முறை. முத்தையா? முத்தையா, சரி. எதுவும் ஐயா ஆனாலும் ஐயா நீங்க வாங்க. நீங்க உங்கள இதயத்தில் அது மட்டும்தான் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி முத்தம், முத்தையா. சரி சொல்லுங்க. நமக்கு எழுத படிக்கலாம் தெரியாதுங்க. முத்தையானா மொத்தையானு எழுதுனேன். அப்போவே எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ மட்டும் ஒரு கட்சியில் இருந்தினா எங்கேயோ போயிடலான்னு சொன்னார். அது வரைக்கும் நான் சின்னதாக ஒரு சாராயம் வைத்துக்கிட்டு அப்படி இருந்தேன். முதல்ல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட குடித்த பசங்களே வச்சு ஒரு சின்ன சங்கம் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் அடுத்த நிகழ்ச்சியில் நம்மளை தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. நான் போட்ட ஓட்டு இப்போ தான் மிஷின்லாம் வந்து என்னவோ ஒரு தடவை அழுத்தினாலே போதுங்கிறாங்க. நம்ம நாலு குத்து நாளுக்கு பிடிச்சதில் குத்தி தான் போடுவோம். இப்படி தான் நம்ம அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சுது. இப்போ பாருங்கள், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் தான் படிக்கல, எல்லோரும் படிக்கணுங்கிறதுக்காக தான் என்ஜினியரிங் காலேஜ் நிறைய கட்டி விட்டுருக்கேன். ஃபீஸு மற்ற காலேஜோடு ஒப்பிடும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஆனால் அதுதான் நியாயமான ஃபீஸுன்னு நம்ம கட்சி முடிவெடுத்ததால் அந்த அதன்படி நடந்துகிட்டு இருக்கு. முத்தையா, உங்கள்கிட்ட கேள்வி இல்லை, கேட்க போகிறது இன்னும் கேட்க போகிறேன். நான் இப்போ உங்கள்கிட்ட எகென்ஸ்டாக ஒரு தேர்ந்தெடுப்பில் ஒரு எலெக்ஷனில் போட்டியாளராக இப்போ நிற்கிறது. இது ஒரு மேடி பேச்சுட இடம், எலெக்ஷன் கேம்பெயினுடைய இடம். இவரெல்லாம் ஓட்டர்ஸ், அவருக்கு முன்னாடி என்ன தோப்பிக்கணும், உங்களால் உங்களுக்கு ஓட்டு வேணும், எனக்கு ஓட்டு தரக்கூடாது என்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பேச்சு கொடுங்க. வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீர்கள். இந்த முறை யாரோ ஒரு அறிவாளி என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் இங்கு வந்து எதையோ செய்துவிடப் போவதாக நான் படிக்கவில்லை என்று அவர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே கட்டுரை எழுதியவன் என்பது என்னுடைய பிஏவுக்கு மட்டும்தான் தெரியும். நான் படிக்கவில்லை என்ற காரணத்தை புரிந்து கொண்டு அவர் இந்த தொகுதியில் என்னை தோற்கடித்து விடலாம் என்று எண்ணுகிறார். அவர் வேண்டுமானால் கல்லூரி துணைவேந்தர்களை தோற்கடிக்கலாம், விஞ்ஞானிகளை தோற்கடிக்கலாம், அரசியல்வாதியை படித்தவர்கள் ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்பதை எழுத படிக்க தெரியாத நான் இன்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதை உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புவதால் இந்த தொகுதியில் மட்டும் நிற்கிறேன். ஏனென்றால் இங்கே எழுத்தறிவு விகிதம் என்பது ஏழையின் முதல் படியாக இருக்கிறது என்பதை நம்முடைய மக்கள் தொகை வளர்ச்சி அலுவலர் எனக்கு ஃபேக்ஸ் அனுப்பியிருந்தார். அந்த தொகுதி நான் நிற்பதற்கு சரியான தொகுதியாக இருக்கும் என்று கருதி கொண்டிருக்கிற காரணத்தால் எந்த அறிவாளியாலும் என்னை அசைத்து பார்க்க முடியாது என்பதை உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையால் நான் நேற்று போட்டியிடுகிறேன். நீங்கள் வாக்களிப்பீர், எமக்கே முத்திரையிடுவீர் எழுதுகோள் சின்னத்திற்கு. நன்றி. மேடம், நீங்க ஒரு ரேடியோ ஜோக்கி. ஆமாங்களா? ஆமா. சோ யுவர் நேம் இஸ் மிஸ் அஞ்சனா. மிஸ் அஞ்சனா, சரி. மிஸ் அஞ்சனா, முதல் நீங்க பேசுங்க. ஹாய், வெல்கம் டு தி ரேடியோஸ் எஃப்எம் 90.7 அண்ட் திஸ் இஸ் அஞ்சனா. இது என்றென்றும் புன்னகை நிகழ்ச்சி. இது ஒரு சாங் பிரேஸ் கிராஸ்வேர்ட். இதுல உங்களுக்கு 2 சாங் ப்ளே பண்ணுவோம். அதுல வர மூவியை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல இருந்து தேர்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் கிடைச்சிரும். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சாங் வருது, கேளுங்க.
ஆசை ஆசை இப்பொழுது எஸ் இந்த சாங்கில் நேஷனல் அவார்டு வாங்கின மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ண படம் இருக்கு. அது என்ன செகண்ட் சாங் இது சாமி கிட்ட சொல்லி போட்டேன். இதில் விக்ரமும் த்ரிஷாவும் நடித்த படத்தோட பேர் வருது, அது என்னன்னு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான டைரக்ட் தேர்ட் க்வெஸ்டின் என்னன்னா, இதில் கீழே விழுந்தாலும் டேஷில் பண்ணு ஓட்டாது. ஸோ உங்களுக்கான க்ளூ கிடைச்சிருதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுனா இமீடியட்டாக கால் பண்ணுங்க 429-666-111. ஓகே அஞ்சனா, இந்த ரேடியோ ஜோக்கி ஆகிறதுக்கு உங்கள் ஆசைப்பட்டு கிடைத்த வேலையா அல்லது இது கிடைத்தப்போ இதில் ஆசை அப்போ வந்ததா? இல்லை, ஆசைப்பட்ட ஒரு வேலை தான். சரி, இந்த வேலையை கிடைக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தது? நல்ல பேச்சு திறமை இருந்தா போதும். சரி, ஏன் வை டோன்ட் யூ ட்ரை டு டு பீ எ வீடியோ ஜாக்கி ஆர் எ விஷுவல் ஜாக்கி, டெலிவிஷன் பர்சன்? விஷுவல் ஜாக்கி, ரேடியோ ஜாக்கி ஓகேன்னு தோணுச்சு, அதனால அது பண்ணலாம். ஏன் விஷுவல் ஜாக்கி ஓகே இல்லையா? அப்போ ஓகே இல்லன்னு இல்லை, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். உங்களை ரோல் மாடலா வச்சிருக்கோம் ரேடியோ ஜாக்கி யாரு? ரேடியோ ஜாக்கி சீமந்த கண்ணன். ஓ சரி, சீமந்த கண்ணனா உங்க ரேடியோ உங்களுக்கு பிடித்த ரேடியோ ஜாக்கி? எஸ் Thank you, Anjana. That's a great vision for you. And vanakkam, nalla irukkeengala? Ungala patti sollunga mudhal. Neenga oru metro water, Chennai metro water lorry oda driver, enakku theriyum. Ana ungala patti konjam sollunga. Uyir kodukkum tholan thanneerai tharugiran andha driver. Avan vande thanneer mattum edukkavillai, ovvor kudumbathil irukkindra pillaigalaiyum காப்பாற்றுகிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை வாசிகள், இப்போ நடுத்தர வர்க்கத்தில் இருக்க உயர்ந்த வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் தண்ணீர் லாரி டிரைவரை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய தவறு. தண்ணீர் லாரி டிரைவர் என்றால் மதுபான மருந்தக்கூடியவராக இருக்கின்றார். குறிப்பாக நாமக்கல்லை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே வேணா உடல் சரி 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 ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் இவ்வளவு இமோஷன், இவ்வளவு இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ஏனென்னே, இந்த மெட்ரோ வாட்டர் சிஸ்டம் ஆரம்பித்ததுக்கு பிறகுதானே நீங்கள் தண்ணீர் லாரி டிரைவர் ஆகுது? நீங்கள் பிறந்த போதே தண்ணீர் லாரி டிரைவர்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற வேலை பண்ணிட்டு இருந்தது இல்லையா? என்ன வேலை பண்ணிட்டு இருந்தது? இதுக்கு முன்பு நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஆமாம், படித்து கொண்டிருந்த பிறகு முதல் நீங்கள் டிரைவ் பண்ணுறது தண்ணீர் லாரி தான். தண்ணீர் லாரி, இப்போவும் தண்ணீர் லாரி? இப்போ தண்ணீர் தண்ணீர் லாரி இல்லாமல் இன்னொரு வண்டி நீங்கள் ஓட மாட்டேன் இல்லை? ஏன்னா மக்களுடைய சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்கள் தண்ணீர் லோரி இல்லாமல் வேற ஒரு வெஹிக்கிளும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நினை ரீசன் நீங்கள் ஓட்ட மாட்டேன்? சூழ்நிலை மாறுகின்ற பொழுது ஓட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆமாம், அப்போது தண்ணீர் லோரி ஓட்டுறவர் மட்டும்தான் மிக டிரைவர் என்ற மாதிரி நீங்கள் எதுக்கு பேசுறது? ஏன்னா சமூகம் நான் சொல்கிறேன், உங்களை விட பெரிய வேலை பண்ணுற ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆமாங்களா இல்லையா? இறந்து போகும் என்ற நிமிடத்தில் இருக்கும் பேஷண்ட்ஸை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் உங்கள் விட இம்பார்ட்டன்ட் என்று தான் நினைக்கிறேன். அவரும் ஒரு உயிரை காக்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்று நம்மளோட ஒவ்வொரு தினத்துக்கும் தண்ணீர் அவசியமாக தேவை. இது ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய டிரைவர் வந்து எப்படி வந்து உடம்புநிலை சரியில்லை எவ்வளோ அவசரமாக அவன் மருத்துவமனையில் தண்ணீர் இருக்க தண்ணீர் வண்டியில் இருக்கிற தண்ணீர் நல்ல சுத்தமான தண்ணீர் தானே இல்லையா? தாங்க முடியாது. நல்ல குவாலிட்டி வாங்கி சாப்பிடுங்க. இது லோக்கல் மேட் ட்ரிங்க் தான். அப்படியா? சோ அப்ப நீங்க தண்ணீர் லாரி ஓட்டும், ஆனா தண்ணீர் லாரி மட்டும் ஓட்டும், அப்புறம் குறிப்பாக சென்னையில் வாழ்கின்றவர்கள் எப்போதும் வந்து தண்ணீர் இடபாடு இருக்கு. எத்தனை கியர் இருக்கு தண்ணீர் லோரியில? எத்தனை கியர் இருக்கு? எத்தனை? நான்கு கியர் இருக்கு. நான்கு கியர் தண்ணீர் லோரியில் எத்தனை கியர் இருக்கு? நான்கு கியர். எத்தனை கியர்? நான்கு கியர். ஏதோ இல்லை கியர் சொல்லுங்க. நியூட்ரல், டாப்பு, நியூட்ரல். நியூட்ரல் இருந்து நீங்க ஏன் டிரைவர் ஐயா? நீங்க நியூட்ரல் இருந்தா டாப்பா? நியூட்ரலுங்க சார். ஆமா. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் கியர். ஆமா. செகண்ட் கியர். தெரியும் ஸோ மூன்று டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டிஸ் நீங்கள் சந்தித்தது, அவர் மூணு பேராக நடித்தது. ஸோ இந்த ரவுண்டு என்றிலே நேயர்களுக்காக ஒரு
கேள்வி இருக்கு. ஆஃப் கோர்ஸ் தி செகண்ட் க்வெஸ்சன் இன் திஸ் பர்டிகுலர் எபிசோட், தண்ணீரை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தது, அது வாட்டர் H2O தான். ஆனால் ஹெவி வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்னது? வாட் இஸ் ஹெவி வாட்டர்? அண்ட் ஏய் ஐயா, நீங்கள் ஸ்மெல்லு என்றதுதான் உங்களை பற்றி சொன்னதெல்லாம் சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னதும் இல்லை, நான் கரியமாக சொன்னது தான். சரி, வில் கோய் ஃபார் ஏ ஷார்ட் பிரேக். ஆமாம், ஷூர், உங்களுக்கு ஒரு பபுளுக்கு வாங்கி தரலாம் இந்த ஸ்மெல்லுக்காக. இந்த இடவேளையில் சும்மா சும்மா ஒன்றும் இல்லை. வில் கம் பேக் டு உங்கள் இதயத்திற்குரிய வெல்கம் பேக் டு வசன் டிவியின் வல்லவனுக்கு வல்லவன். இந்த மூன்றாவது ரவுண்டில் எடுத்துக்கிறது யூ ஆர் த மாஸ்டர். சரி பாக்யராஜ், ஃபர்ஸ்ட் யூ கேன் கம். நல்லா மிக்ஸ் பண்ணி கண்ணு போ, கண்ணு க்ளோஸ் பண்ணி ஆன் எடுங்க. சரி உட்கார்ந்து படிங்க. என்னது? இந்திய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள். இந்தியா மாநிலங்கள் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் கேபிட்டல்ஸ் ஆஃப் கோர்ஸ். இந்தியாவில் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து உயிர் நீத்தவர் யார்? ஓ, கிரேட் க்வெஸ்சன். போட்டி ஸ்ரீராமுலு. சரியா தவறா? சரியான பதில். சரி, சுதந்திரத்திற்கு பின்பு சிதறி கடந்த சிற்றரசுகளை ஒன்றிணைத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் என்பதுதான் ஆன்சர் கேள்வி. சுதந்திரத்துக்கு பிறகு சிதறி கிடந்த நாட்டராசியங்களை, நாட்டரசாங்கங்களை ஒன்றாக்கி மாற்றுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் என்றுதான் உங்கள் கேள்வி. சரி, சர்தார் வல்லபாய் பட்டேல். யூனியன் பிரதேசமாக இருந்து மாநில அந்தஸ்து பெற்ற டெல்லி. மொழி வழியாக ஒரு மொழியை பேசுகிற மாநில மக்களை உள்ளடக்கி வேறு ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மையமிட்டு தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் தற்பொழுது அந்த கோரிக்கையை விட்டுவிட்டு வேறு வழியாக பயணித்துக் கொண்டிருக்குது. முழுவதும் தூக்கி ஓரம் போட்டாங்க. தெலுங்கு தேச பார்ட்டி இல்லை, டிடிபி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், தனிநாடு கோரி, அதுதானே தெலுங்கு தேச பார்ட்டி செய்தது, அதுதானே அசாம் கன பரிஷத்தம் செய்தது, அதுதானே காலிஸ்தான் இப்போ வேணுங்கிறாங்க. திமுக கைவிட்டுட்டாங்க. அசாம் கன பரிஷத்து, தெலுங்கு தேசம்லாம் இப்பவும் போராடுறாங்க. தனி மாநில வீர தெலுங்கானா, அதெல்லாம் தெலுங்கானுக்காக தெலுங்கு தேசம் பார்ட்டி இப்போ போராடி, தமிழ்நாட்டில் அதை விட்டுட்டாங்க. இப்போ அது வலியுறுத்தாங்க. அது மாதிரி வேற ஒரு லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. கேட்டோ, தேர் இஸ் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். குர்காலாண்ட் இருக்கு, போடோ குர்கா போர்டோ ஃபோர்ஸ் இருக்கு, அசாம் ஆசு ஆல் அசாம் யூனியன் இருக்கு. இவரெல்லாம் இதே மாதிரி தனி மாநிலத்துக்காக போராடினவர். ஆனால் இப்போ அதை விட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீம்லேயே வந்துட்டு இருக்கு எல்லாம். ஜெயஸ்ரீ வாங்க, நீங்கள் ரேடியோ ஜோக்கியா பண்ண மாதிரி கண்ணை பூட்டி ஒன்றுடுங்க. சரி, என்னது அது? கண்டுபிடிப்புகள். கண்டுபிடிப்புகள், சரி, குட். பல்ப் இன்வென்ட் பண்ணவர் தாமஸ் ஆல்வா எடிசன். ரேடியோவை கண்டுபிடித்தார். ரேடியோ, ரேடியோ கியோவன்னி மார்க்கோனி. சரியா? அப்புறம் பென்சிலின் இன்ஜெக்ஷன். பென்சிலின், பென்சிலின் என்ற ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடித்தார் டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வித் டாக்டர் ஃப்ளோரி. போதும், வெல் டன். என்னங்க சந்தானம்? சுதந்திரத்துக்கு முந்தைய இந்திய வரலாறு. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி ஆண்டு. தெரியாது, சொல்லுங்க. 1437. இஸ் இட் கரெக்ட்? இஃப் இட்ஸ் நாட் கரெக்ட் யூ வில் பி டிஸ்குவாலிஃபைட். உங்களுக்கு கரெக்டாக பதில் தெரியும் கேள்வி மட்டும் நீங்கள் கேளுங்க. ஆர் யூ ஷுவர் இட் இஸ் 1437? ஷுவர் அல்ல, அப்போ வேற கேள்வி கேளுங்க. கம் ஆன், இந்தியா வரலாறை பற்றி மூணு கேள்வி கேட்ட சேஃப் ஆயிடுங்க. முதல் முதலாக மூணு கேள்வி கேட்டால் தான் நீங்கள் சேஃப் ஆகும். சரி, யாரும் மினிட் டைம் மட்டும்தான் இருக்கு. இல்லை, சரி. அப்போது மூன்று பார்ட்டிசிபெண்ட்ஸ் அட சான்ஸ் முடிந்தது, மூன்று ரவுண்டுகள் முடிந்தது. இனி இதில் வெற்றி பெற்றது யார் என்று வாங்க பார்ப்போம். மூன்று சுற்றுகள் முடிந்தது. நேயர்களுக்காக இன்றைய ஃபைனல் க்வெஸ்சன், த க்வெஸ்சன் ஃபார் த வியூவர்ஸ். அதுக்காக இன்றைய மூன்றாவது கேள்வி, த லாஸ்ட் க்வெஸ்சன் இஸ் AK-47. அது ஒரு ரைஃபிள். AK என்றால் வாட் இஸ் AK? AK-47க்கு AK என்ற பெயர் கிடைத்ததுக்கு காரணம் எது? ஸோ டுடே இஸ் வின்னர் யார்? ஜெயஸ்ரீ, நல்ல அழகாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது, பட் யூ லாஸ்ட் டிஸ்குவாலிஃபை இந்த தேர்ட் ரவுண்ட். ஆனால் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸில் இந்த வினர் இஸ் மிஸ்டர் பாக்யராஜ். எங்களுக்கு பாக்யம் ரொம்ப இருந்தது. அண்ட் யூ பெர்ஃபார்ம் வெல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பாக்யராஜ். தேங்க்யூ சார்.
உட்கார். திரும்பி வரலாம். ரெண்டு கிளிகளை பார்க்க போகிறேன். ரெண்டு கிளிகள்னா, ஒரு கிளி ஒரு பச்சை கிளி, இன்னொரு கிளி ஒரு நீலக்கிளி. அந்த பச்சைக்கிளியும் நீலக்கிளியும் பார்க்குறதுக்கு எங்கே போகணும்னு தெரியுமா? தெரியுமா? பச்சைக்கிளி, நீலக்கிளி, வயலட் கிளி, பஞ்சவர்ண கிளி, அங்கே அவ்வளவு இந்த உலகில் இல்லாமல் வர்ணத்தில் எல்லாம் இருக்கும், நிறங்களில் எல்லாம் இருக்கும் கிளிகளை பார்க்குறதுக்கு எங்கே போனோம்? ஆ, கற்பனைக்கு போனோம் அல்லது கனவுகளுக்கு போனோம், வர்ணமயமான கனவுகளுக்காக. இட்ஸ் எ டைம் டு ஸ்லீப் அண்ட் குட் நைட். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் எடிஷன் ஆஃப் திஸ் ஏர்கிராஃப்ட். ஹியா ஹுவா.